We thank God for His mercies that He has brought us to another year in His again. தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே மறுபடியும் ஒரு புதிய வருடத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். அதற்காக நன்றி செலுத்துவோம். Yes. We thank God for these Wednesday Bible studies where we could continue to meditate upon our great salvation. நம்முடைய பரிதான இரட்சிப்பை குறித்து தொடர்ந்து தியானிக்கும்படியாக தேவன் இந்த புதன்கிழமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். We also heard that our salvation is progressive. நம்முடைய இரட்சிப்பு முன்னேறுகிறதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் கேட்டோம். And we have seen that very clearly from God's word. தேவ வசனத்திலிருந்து மிக தெளிவாக இதை நாம் பார்த்தோம். Our spirit was saved. நம்மளுடைய ஆவி இரட்சிக்கப்பட்டது. Our soul is being saved. நம்முடைய ஆத்மா இரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. And our body shall be redeemed. மேலும் நம்முடைய சரீரம் மீட்கப்படும். You know, and the soul realm, which is our thought, our emotion and our will, this realm is very important. நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய சித்தங்கள், இவைகள் ஆத்மா மண்டலமாக இருக்கிறது. இவைகள் ரட்சிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாகும். You know, that's where God is effecting his great salvation today in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இங்குதான் இந்த பெரிய ரட்சிப்பை தேவன் வல்லமையாக செயல்படுத்த விரும்புகிறார். Many are content and stagnant because you know when their spirit was saved. அநேகர் தங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட பொழுது அவர்கள் திருப்தி அடைந்து தேங்கிய நிலைமையில் காணப்படுகிறார்கள். You know, they're so happy about that. அதை குறித்து அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். And they're blind, they're not able to see. அவர்கள் குருடாக இருக்கிறார்கள், மேலும் பார்ப்பதற்கு பார்வை இல்லை. You know, and we thank God that God is ever willing to open the eyes of those who are desiring the Lord to do a work in their lives. யாரெல்லாம் தேவனுடைய வசனத்திற்கு திறந்திருக்கிறார்களோ அவர்களில் கிரியை செய்யும்படியாக தேவன் எப்பொழுதும் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். Well, there are many things we heard over the last several months. பல மாதங்களாக, கடந்த பல மாதங்களாக பல காரியங்களை நாம் கேட்டோம். We heard that we need a great deliverance from our wrong mindsets and our thinking. நம்முடைய தவறான மனநிலை, தவறான சிந்தனையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று நாம் கேட்டோம். We have been so much, you know, we have grown up in an environment of a man-centered gospel. We heard நாம் கேட்டது போல மனிதனை மையப்படுத்தியிருக்கிற சுவிசேஷத்தின் பின்னணியிலே நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். Our mindset and our mentalities have to be changed. நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய மனப்பான்பு மாற வேண்டும். We were given to a gospel which is the gospel of the evangelicals and not the true gospel of Jesus Christ. நாம் ஒப்புக்கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷமானது அந்த மனிதனை மையப்படுத்தியிருக்கிற சுவிசேஷமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அல்ல. The Lord is saving our soul in these days. இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். I want to say this one thing before we move. தொடர்ந்து தியானிப்பதற்கு முன்பாக ஒரு காரியம். Even as the Lord quickened me this evening in prayer. ஜெபத்திலே இந்த மாலை பொழுது தேவன் என்னை உயிர்ப்பித்தார். Remember there's only one life that we have. நமக்கு ஒரே ஒரு வாழ்வு தான் இருக்குது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். God's mercies have brought us into the the light that this life, the Lord has saved this life with a purpose. தேவன் இந்த ஒரு வாழ்க்கையை ஒரு நோக்கத்தோடு கூட ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் இந்த வெளிச்சத்திலே நாம் பார்க்கிறோம். And we are to live for that purpose. அந்த நோக்கத்திற்காக நாம் வாழ வேண்டும். Everything else will pass away with time. மற்ற எல்லா காரியங்களும் காலத்தோடு கூட மறைந்து போகிறதாய் இருக்கிறது. All that is in the world that we see now. நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தில் காண்கிற எல்லா காரியங்களும் they are to give way for that heaven and earth shall come in. அந்த வானமும் பூமியும் வருவதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் வழி கொடுக்க வேண்டும். You know, and the present world will have to give way for that new heavens and the new earth. இப்பொழுது இருக்கிற உலகமானது வருகிறதான புதிய வானத்திற்கும் பூமிக்கும் வழி கொடுக்கும். The world that is to come. வருகிற அந்த உலகத்திற்கு. And this world has to give way for that. இந்த உலகமானது அந்த உலகத்திற்கு வழி கொடுக்க வேண்டும். The kingdom of God is to come in. தேவனுடைய ராஜ்யமானது வர வேண்டும். And this the kingdoms of this world is to give way for that. அதற்காக இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் வழி கொடுக்க வேண்டும்.
ஆகையால் எப்படிப்பட்ட நடக்கையுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு கேட்கிறார். So as we have come to the new year, let me begin this with this plea to all of us. இந்த வேண்டுதலோடு கூட இந்த புதிய வருடத்தை நான் ஆரம்பிக்கிறேன். Let us not waste our life and our opportunities. நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சந்தர்ப்பத்தையும் நாம் வீணடிக்க வேண்டாம். And let's give ourselves to that which is eternal and that which will not pass away with time. அந்த காலத்தோடு கூட மறையாத நித்திய காரியங்களுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். You know, we heard last கடந்த வாரம் நாம் கேட்டோம், or week before last, அதற்கு முன்பாக கேட்டோம், that we are bought with a price. நாம் ஒரு விலைக்கிரயத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறோம். We are not our own. நாம் நமக்கு உரியவர்கள் அல்ல. We have a master who bought us by his own precious blood and life. தன்னுடைய வாழ்வினாலும் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலும் நம்மை வாங்கிய ஒரு எஜமான் நமக்கு இருக்கிறார். Therefore we are bought with a price. ஆகையால் நாம் விலைக்கிரயமாக கொல்லப்பட்டிருப்பதினால் we are his slaves. நாம் அவருடைய அடிமைகள். And we heard many precious counsels around that thought. அந்த சிந்தனையிலே அந்த சத்தியத்திலே பல சத்தியங்கள் கேட்டோம். We saw also from Luke chapter 17. மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் verses 7 to 10 the example of a slave. ஒரு வேலைக்காரனுடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம். 7 இருந்து 10 வரை. Who was working in the field of the master. அந்த எஜமானுடைய நிலத்திலே வேலை செய்தான். And when he comes back home, அவன் வீட்டிற்கு வரும்பொழுது he is to serve the master again. அவன் மறுபடியும் எஜமானுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். And one thing very precious thought, one important thought God ministered to நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் சொல்லிக் கொடுத்தார். And that அது என்னவெனில் that all our time is the Lord's. நம்முடைய எல்லா நேரமும் தேவனுக்குரியது. And I do not know how much that word has sunk into your own heart. உங்களுடைய இதயத்திலே இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. And what is that producing in you? உங்களுக்குள்ளாக அது எதை உற்பத்தி செய்கிறது? Or has it just gone away with passing of days? இல்லாவிட்டால் காலத்தோடு கூட அது மறைந்து விட்டதா? But that is not going to help. ஆனால் அது நமக்கு உதவி செய்யாது. You know, is there a saving work of God done in our life? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்சிப்பின் காரியம் நடந்ததா? Remember, all your time and all my time belongs to the Lord. எல்லா நேரமும் நம்முடையதும் உங்களுடையதும் just as we saw the example of that slave. அந்த வேலைக்காரனுடைய உதாரணத்திலிருந்து இதைதான் நாம் பார்த்தோம். 8 hours we work. 8 மணி நேரம் உழைக்கிறோம். 8 hours we work. 8 மணி நேரம் நாம் உழைக்கிறோம். 8 hours we may sleep. 8 மணி நேரம் நாம் தூங்கலாம். And yet there are 8 hours. இன்னும் 8 மணி நேரம் இருக்கிறது. How much time do we really give unto him? எவ்வளவு நேரம் உண்மையாக நாம் அவருக்கு கொடுக்கிறோம்? There are many questions that God brought before us. நமக்கு முன்பாக பல கேள்விகளை தேவன் எழுப்பினார். And I hope we will not be men and women who will ignore the persevering ministration of the Holy Spirit in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வலியுறுத்துகிறதான இந்த காரியத்தை நாம் அசட்டை செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேன். Yes. The Holy Spirit is persevering over our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நிமித்தமாக தொடர்ந்து பிரயாசப்படுகிறார். It's persevering. It's persistingly working. தொடர்ந்து அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். You know, to bring us to that place of obedience and giving in to that work. அந்த கிரியைக்கு கீழ்ப்படிதலோடு கூட ஒப்பு கொடுக்க வேண்டிய அந்த நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார். Yes, that is what he is persevering and bringing us to those places that we may obey that word. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் விதமாக தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பிரயாசப்படுகிறார். You know, as we heard, the mind and the thought of the slave all the time while working in the field is, what will I give to my master tonight when I get back? நான் வேலையை முடித்து வீட்டிற்கு திரும்பும் பொழுது என்னுடைய எஜமானுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதாக அவனுடைய அந்த சிந்தை அவனுடைய மனது நிறைந்திருக்கிறது. And I do not know, you know, how many of us have come into this gathering today evening with a longing to meet with God in worship. தேவனுடைய ஆராதனையிலே இன்று மாலையும் கூட எத்தனை பேர் தேவனை சந்திக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு கூட வந்தீர்கள். In the light of the word we receive. நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே longing to hear God again. மறுபடியும்மாக தேவனை கேட்க longing to hear God again. தேவனை மறுபடியும் கேட்க வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறீர்கள். You know, while the slave was in the field, he was always thinking about the master and not of himself. அந்த வேலைக்காரனானவன் அடிமையானவன் தன்னுடைய வேலையிலே இருக்கும் பொழுது
அவன் எப்பொழுதும் எஜமானை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தான், தன்னை குறித்தல்ல. You know, so much caught up with our day-to-day workload. நம்மளுடைய அனுதின was that our mentality? Our அப்படிப்பட்ட மனப்பாங்கை நம்முடைய அனுதின வேலையிலே கொண்டிருந்தோமா? While we were caught up with our daily நம்முடைய அனுதின வேலை பளுவிலே நாம் பிடிக்கப்பட்டிருந்தோம் பொழுது நம்முடைய சிந்தை எப்படி இருந்தது? இன்று எப்படி இருந்தது? Was our mind thinking about God? அங்க தேவனை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோமா? Yes, now that's very important. இது மிக முக்கியமாகும். We thank God for all that God spoke. தேவன் பேசிய எல்லா காரியங்களுக்கும் நன்றி. You know, and it's my prayer God's word will bring change. தேவனுடைய வார்த்தையானது மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. That is God's desire. அதுவே தேவனுடைய சித்தமாகும். So even as we are beginning this year, இந்த வருடத்தை நாம் ஆரம்பிக்கிறதான வேளையிலும் first Wednesday of this இந்த வருடத்தின் முதல் புதன்கிழமை my humble prayer into the Lord and my request to all of us தேவனுக்குள்ளாக நான் எல்லோருக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் are we praying that God's word may bring changes நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வார்த்தை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா? That's very important. இது மிக முக்கியமாகும். Oh my God, help Devan us. நமக்கு உதவி செய்யட்டும். Let's move on today. நாம் தொடர்ந்து பிரயாணிக்கலாம். So we are not here to gather some more information from God. தேவ வார்த்தையிலிருந்து ஏதோ இன்னும் செய்திகளை பெற வேண்டும் என்று நாம் வரவில்லை. Another Bible study we can get a lot of knowledge. இன்னொரு வேத கூடுகை இன்னும் அதிக அறிவை பெறலாம் என்பதல்ல. But we are here to hear the voice of the Lord. ஆனால் நாம் தேவ சத்தத்தை கேட்பதற்காக கூடி இருக்கிறோம். We are here to receive his thoughts and his mind for our life. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அவருடைய சிந்தை அவருடைய நினைவுகளை பெறுவதற்கு வந்திருக்கிறோம். The Holy Spirit may do this in many ways. பல வழிகளிலே பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடும். Let's be open to the Spirit of God. ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்திருங்கள். We heard that we were slaves to sin at one time. ஒரு காலத்திலே நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம் என்று நாம் கேட்டோம். We served sin in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு சேவகம் செய்து கொண்டிருந்தோம். Now the only way to get free from slavery is by death. மரணத்தின் மூலமாகவே அந்த ஒரே வழியின் மூலமாகவே அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளிவர முடியும். In the book of Romans Romans இலே இதை நாம் வாசிக்கிறோம். We have seen that before. இதற்கு முன்பாக நாம் இதை பார்த்தோம். Yes. When we are dead to sin then we are free from sin. நாம் பாவத்திற்கு மரிக்கும் பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். We are free from sin. நாம் பாவத்திற்கு விடுதலை ஆகிறோம். So we saw that very clearly. இதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். So the way to be freed from the slavery of sin is to be death in other ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி மரணமாகும். Yes. So the way of deliverance to be free of slavery of sin is death. ஆகவே அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரே வழி மரணமாக இருக்கிறது. No, by through death. பாவத் மரணத்தின் மூலமாக. I'm not talking about natural சரீரத்தின் மரணத்தை நான் சொல்லவில்லை. That we are dead to sin. நாம் பாவத்திற்கு மரிப்பதை குறிக்கிறது. Yeah. பாப் கே லியே மர்னா. Yes, yes. So it's very important. ஆகவே இது மிக முக்கியமாகும். You know in the history of the church. சபையினுடைய வரலாற்றிலே. You know when we read the history of the church. சபையினுடைய வரலாற்றை நாம் வாசிக்கும் பொழுது and the early days of the church history சபையினுடைய ஆரம்ப காலத்தை பார்க்கும் பொழுது we read நாம் வாசிக்கிறோம் that the slaves of old அந்த பழைய காலத்தினுடைய அடிமைகள் you know slaves in the days of new testament church புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தினுடைய அடிமைகள் yes you know those who were believers யாரெல்லாம் விசுவாசிகளாக இருந்தார்களோ it seems that they often sang a song like this இப்படிப்பட்ட ஒரு பாடலை அவர்கள் அடிக்கடி பாடினார்கள் this is what they sang இப்படியாக பாடினார்கள் I will see Peter நான் பேதுருவை பார்ப்பேன் I will see John நான் யோவானை பார்ப்பேன் I will walk down the streets of God அந்த பொன்னினால் இழைக்கப்பட்ட அந்த தெருவில் நடப்பேன்
I will walk down the streets of gold. பொன்னால் இழைக்கப்பட்ட அந்த தெருவில் நடப்பேன். And say hello to Saint Paul. பரிசுத்த பவுலுக்கு ஹலோ என்று சொல்லுவேன். You know, this is what history says. Slaves in the old, in the New Testament. புதிய ஏற்பாட்டின் அடிமைகள் இப்படியாக பாடினார்கள். You know, the slaves sang a song of hope. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட ஒரு பாடலை அடிமைகள் பாடினார்கள். You know, they sang about a time when they will leave this physical body. இந்த சரீரத்தை விட்டு வெளியே ஏற வேண்டிய ஒரு நேரம் வரும் என்று பாடினார்கள். You know, they sang about heaven. அவர்கள் பரலோகத்தை குறித்து பாடினார்கள். Because on this earth, ஏனென்றால் இந்த பூமியிலே they had no freedom. அவர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. When they lived as a slave. அவர்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். The real liberation happened. உண்மையான விடுதலை நடக்கிறது. From the natural slavery. இந்த சரீர பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து was only after they அவர்கள் மரித்ததற்கு அப்புறமே நடக்கிறது. Though they experienced spiritual deliverance. அவர்கள் ஆவிக்குரிய விடுதலையை அனுபவித்திருந்தாலும் when they were born அவர்கள் மறுபடியும் பிறந்த பொழுது but they looked for that day of physical deliverance. ஆனால் அவர்கள் சரீர பிரகாரமான அந்த விடுதலையை எதிர்பார்த்தார்கள். When they will die and go physically from this இந்த உலகத்திலிருந்து சரீர பிரகாரமாக மரித்து போகும் பொழுது இன்னொரு வார்த்தையிலே அவர்கள் உணர்ந்தார்கள். Their freedom from physical slavery came only when they died. அவர்கள் மரிக்கும் பொழுதே அந்த சரீர பிரகாரமான அந்த அடிமைத்தனம் விடுதலையாகிறது என்று உணர்ந்தார்கள். Now what I'm trying to imply by this. இதன் மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் as slaves of sin. பாவத்திற்கு அடிமைகளாக you know as slaves of sin. பாவத்திற்கு அடிமைகளாக yeah hum as slaves of sin. நாம் பாவத்திற்கு we are slaves of sin. நாம் பாவத்திற்கு அடிமைகளாக The only escape lies likewise in death. அப்படியாகவே அந்த மரணத்தின் மூலமாகவே நாம் விடுதலை பெற முடியும். Escape from sin is only by the way of death. அப்படியாக மரணத்தின் மூலமாகவே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். You know, by means of death. மரணத்தின் மூலமாகவே death to sin பாவத்திற்கு மரிப்பதன் மூலமாகவே you know death to sin is the only answer அப்படியாக பாவத்திற்கு மரிப்பதே ஒரே வழியாகும் now that is god's principle இதுவே தேவனுடைய பிரமாணம் we see in romans chapter 6 very clearly இதை ரோமர் கடிதம் நிருபம் 6 இலே தெளிவாக வாசிக்கிறோம் you know so but we run into a different problem in securing our admission to the kingdom of god ஆனால் தேவ ராஜ்யத்திலே நம்முடைய we come across a different problem when we secure or desire for our admission into the kingdom of god ஆனால் தேவ ராஜ்யத்திலே நாம் நுழைவதற்கு அனுமதி சீட்டு பெறும் பொழுது ஒரு வித்தியாசமான பிராப்ளத்தை சந்திக்கிறோம் பிரச்சனையை சந்திக்கிறோம் yes we have to be dead to sin நாம் பாவத்திற்கு மரிக்க வேண்டும் and yet something more has to happen மேலும் ஒரு சில காரியம் நடக்க வேண்டும் Now let me bring in a very important principle which we see in the world today. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். And therefore in the light of that I want to say ஆகவே அந்த வெளிச்சத்திலே நான் சொல்கிறேன். There are no visas to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு எந்த ஒரு அனுமதி சீட்டும் கிடைக்காது. There are no visas to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு எந்த ஒரு விசாக்களும் இல்லை. Now that's very important. அது மிக முக்கியமாகும். It may sound very funny sometimes. சில நேரங்களிலே இது நகைச்சுவையாக தெரிந்தாலும் but it has got a deep meaning brothers ஆனால் இதிலே ஆழமான அர்த்தம் இருக்கிறது தேவஜனங்களே There are no visas to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு எந்த ஒரு விசாக்களும் இல்லை அனுமதி சீட்டுகள் இல்லை அதனுடைய அர்த்தம் என்ன You know there are no visitors to the kingdom of God. இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பார்வையாளர்கள் யாரும் இல்லை Yes there is no visitors. பார்வையாளர்கள் யாரும் இல்லை மெஹமான் விருந்தாளிகள் மெஹமான் விருந்தாளிகளாக வருகிறவர்கள் யாரும் இல்லை நோ மெஹமான் we cannot go into the kingdom of god as a mehman நாம் தேவ ராஜ்யத்திற்கு ஒரு விருந்தாளிகளாக போக முடியாது we cannot go into the kingdom as a mehman correct So let's get it very clearly brothers ஆகவே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் There are no visas to the kingdom of god தேவனுடைய ராஜ்யத்திற்கு அனுமதி சீட்டுகள் இல்லை Yes there are no visitors to the kingdom of god தேவனுடைய ராஜ்யத்திற்கு பார்வையாளர்கள் இல்லை
There are no visitors. யாரும் பார்வையாளர்கள் இல்லை. Correct. Right. May we get into, I don't know how others are translating that. You know, may God help us. No visitors to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பார்வையாளர்கள் யாரும் இல்லை. The only way to the kingdom of தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரே வழி is through birth. மறுபடியும் பிறப்பதில் மூலமாகவே. Yes. The only way to the kingdom of God is through birth. பிறப்பதின் மூலமாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். The new birth. புதிய பிறப்பு. Or what we read in the word of God as being born again. மறுபடியும் பிறத்தல் என்ற வார்த்தையை நாம் தேவ வசனத்திலே வாசிக்கிறோம். No, that's why the Lord Jesus said unto Nicodemus. அவர் நிக்கோதேமுக்கு இயேசு அவர் சொன்னார். Unless a man be born again, you cannot see the kingdom. Unless you are born of the Spirit and of the water, you cannot enter into the kingdom of God. No visas. அப்படியாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். Remember, there are no visas. To the kingdom of அப்படியாக தேவ ராஜ்யத்திற்கு விசாக்கள் இல்லை. There are no visitors. தேவ ராஜ்யத்திற்கு allowed in the kingdom of God. பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. Yes, there is no other way but the way of new birth. அந்த மறுபடியும் பிறத்தல் வழி, அதிலிருந்து வேறொரு வழி இல்லை. And that's something that must go deep into us. இந்த காரியம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக செல்ல வேண்டும். மனிதனை மையப்படுத்தியிருக்கிற ஒரு சுவிசேஷத்தை நாம் கேட்டோம் என்று நாம் கேட்டோம். And it does not touch upon, you know, the true foundations of our spiritual life. இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மையான அஸ்திபாரங்களாக இல்லாமல் இருக்கிறது. And so we see many things happening in the name of the Lord and the kingdom of God. தேவனுடைய நாமத்திலும் தேவ ராஜ்யத்தின் நாமத்திலும் பல காரியங்கள் நடைபெறுகிறது. Yes, many live in the kingdom of God as though they have come on visa. அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த பார்வையாளர்களாக வந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Yes, visa leke பிரபு ராஜ்மே ஆகைய அந்த விசாக்களை எடுத்து தேவ ராஜ்யத்திற்கு வந்தது போல வாழ்கிறார்கள். Their lives are as though they are on a temporary visit to the kingdom. அந்த தேவ ராஜ்யத்திற்கு தற்காலிகமாக வந்திருக்கிறோம் என்பதை போலவே அவருடைய வாழ்க்கைகள் காணப்படுகிறது. You know that visas are issued to those who are coming for a temporary visit. அப்படியாக தற்காலிகமாக பார்வையாளராக வருகிறவர்களுக்கு மாத்திரமே விசாக்கள் வழங்கப்படுகிறது. No, you're going. You know, visas are normally issued to people to visit other countries for a short period of time. தற்காலிகமாக குறைந்த நாட்களுக்கு பார்வையாளராக செல்கிற ஒருவருக்கு ஒரு நாட்டிலிருந்து விசாக்கள் வழங்கப்படும். Correct. Oh, many people are found in the kingdom of God as though they have come for a short visit. ஆகவே அநேகர் தேவ ராஜ்யத்திலும் கூட ஒரு தற்காலிகமாக சுற்றி பார்க்கிறவர்களை போல வந்திருக்கிறது போல வாழ்கிறார்கள். And I want to tell you saints tonight that many of God's people need to be delivered from that mentality. இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக வேண்டும் என்று நான் சொல்கிறேன். We need to be delivered from that visa mentality. அந்த அனுமதி சீட்டு மனநிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். God's people have to be delivered from that lifestyle. அந்த வாழ்க்கை முறையிலிருந்து தேவ ஜனங்கள் விடுதலையாக வேண்டும். Yes, the word of God says. தேவ வசனம் சொல்கிறது. You have died to sin. நீங்கள் பாவத்திற்கு மரித்தீர்கள். As slave to sin you have died. நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த பொழுது பாவத்திற்கு மரித்தீர்கள். Yes, and now you are a slave of righteousness. That's what we saw in our previous. நம்முடைய தியானத்தில் பார்த்தோம், இப்பொழுது நீங்கள் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். This is the kingdom of God. இதுவே தேவனுடைய ராஜ்யமாகும். So the kingdom of God says. ஆகவே தேவ ராஜ்யம் சொல்கிறது. We don't receive visitors. நாங்கள் பார்வையாளர்களை அனுமதிக்கிறதில்லை. That's what the kingdom of God says. அதுவே தேவ ராஜ்யம் சொல்கிறது. There is no admission for anyone who is coming for a temporary
period of time. தற்காலிகமாக வருகிறவர்களுக்காக தேவ ராஜ்யத்திலே அனுமதி இல்லை, உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை. That is what the rule of the kingdom of God அதுவே தேவ ராஜ்யத்தினுடைய பிரமாணமாகும். We don't accept visas. நாங்கள் விசாக்களை அனுமதிக்கிறதில்லை. That is the way the kingdom of God is. அதுவே தேவ ராஜ்யத்தினுடைய நியதியாகும். So we need to know ஆகவே that the only way is to become a citizen of the kingdom of God. ஆகவே இந்த ஒரே வழி மூலமாக தான் அந்த தேவ ராஜ்யத்தின் குடிமக்களாக மாற முடியும். You know, you cannot have a naturalization process. அப்படியாக ஒரு ஏதோ ஒரு வழிமுறையை நாம் கொண்டிருக்க முடியாது. You know, for example, if you go to another country, தேசத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது, if I go to US, நாங்கள் அமெரிக்காவுக்கு நாம் செல்லும் பொழுது, and I want to become a citizen, அங்கு நான் குடிமக்களாக விரும்பினால், I can go through a process and then become a citizen there. அங்கு இருக்கிற செயல்முறையை நான் கொண்டிருந்தால், நான் அங்கு குடிமக்களாக மாற முடியும். But in the kingdom of God, ஆனால் தேவ ராஜ்யத்திலோ, that kind of naturalization is not allowed. அப்படிப்பட்டதான காரியங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. You know, if anybody wants to be in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் யாரும் வர விரும்பினால், and want to secure a citizenship, அங்க இருக்கிற குடியுரிமையை பாதுகாக்க விரும்பினால், வழங்க விரும்பினால், வாங்க விரும்பினால், the rule is you have to die and be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஒரு முறை மரிக்க வேண்டும். That's the only way you can be part of the kingdom of God. இந்த ஒரு வழி மூலமாக தான் தேவ ராஜ்யத்தின் பங்காக முடியும். Hallelujah. Hallelujah. Oh may God help us to understand. தேவன் இதை புரிந்துகொள்ள நமக்கு உதவி செய்யட்டும். ஒரே வழி, we can be part of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காகுவதற்கு, and secure our citizenship in that அந்த ராஜ்யத்திலே நம்மளுடைய குடியுரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு, is only through death. அது மரணத்தின் மூலமாக மாத்திரமே. Death to sin. பாவத்திற்கு மரிக்க வேண்டும். Yes, and alive unto தேவனுக்கு நேராக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். Born again. மறுபடியும் பிறக்க வேண்டும். And the Lord Jesus has shown us the way how to secure this citizenship. இந்த குடியுரிமையை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இயேசுவானவர். And that was or that is அது என்னவெனில், through his death on the cross. சிலுவையின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, and his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக, his death on the cross, சிலுவையின் அவருடைய மரணத்தின் மூலமாக, and his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக, that is the way, அந்த வழி மாத்திரமே, that we can secure our citizenship, நம்முடைய in the kingdom, தேவ ராஜ்யத்திலே நம்முடைய குடியுரிமையை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். And we know this. இந்த வேத வசனங்கள் நமக்கு தெரியும். We believe with our நம்முடைய இதயத்திலே விசுவாசிக்கிறோம். And we confess with our நம்முடைய வாயினால் அறிக்கை செய்கிறோம். And we receive Christ into நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். You know, and that is how we are born from. இப்படியாக தான் நாம் பரலோகத்திலிருந்து பிறந்தவர்களாக இருக்கிறோம். As we read in John chapter 1, நாம் யோவான் 1 அதிகாரத்திலே, as many as received, யாரெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ, to them gave he the power to become the children. அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். You know, not born not of the அவர்கள் மாம்சத்தின்படி அல்ல, nor of the blood, இரத்தத்தின்படி அல்ல, nor of the will of man, மனிதனுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆனால் தேவனால் பிறந்தவர்கள். Hallelujah. Now that's very important. அது மிக முக்கியமாகும். And a true உண்மையான மனம் திரும்புதல், and a true turning around to God, towards God, நம்முடைய இதயத்திலே தேவனுக்கு நேராக உண்மையாக திரும்புதல், with a godly ஒரு தேவனுடைய துக்கத்தோடு கூட, and with this kind of இப்படிப்பட்ட அறிக்கையின் மூலமாக, we receive Christ, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், and we are born, மேலும் நாம் மறுபடியும் பிறக்கிறோம், and this is followed by அதற்கு தொடர்ந்து ஞானஸ்தானம் இருக்கிறது, which is a real demonstration and identification with Christ's death and resurrection. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய வெளிப்பாடாக, வெளிப்புறமான அடையாளமாக இது இருக்கிறது. Now all this may sound very elementary, and it is. இது எல்லாம் ஒரு மூல உபதேசத்தை போல இருக்கலாம். But we need to understand
it by the spirit. Much of all this is being lost today. Everything has become a religious outward activity. That many live in the kingdom of God as visitors. இப்படியாக அநேகர் தேவ ராஜ்யத்திலே பார்வையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You know, as though they come for a short time for a visit and they live the way they அவர்கள் want to live. ஏதோ ஒரு தற்காலிகமான நேரத்திற்காக வந்திருந்து அவர்கள் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And have nothing to do with the king and the rules of the அவர்கள் தேவனுக்கோ தேவனுடைய ராஜ்யத்தின் பிரமாணத்திற்கோ கீழ்ப்படுகிறதில்லை. So listen very carefully. கவனமாக கேளுங்கள். Don't think that you know it all. This is for somebody who does not know things well. But I'm sure this word, if you will allow it to get into you, it will deliver you from a mindset and a mentality that is not allowing us to grow in our spiritual life. Yes. Now, it has to be followed by baptism, which is a real, you know, demonstration and identification with his death and resurrection. You know, we do not put a person into the water and leave him there. In baptism, we do not dip a person into the water and leave him there. முழுக்க ஞானஸ்தானத்திலே ஒரு நபரை தண்ணீரில் வைத்து அப்படியே நாம் விடுகிறதில்லை. We raise him. மறுபடியும் அவரை நாம் எழுப்புகிறோம். He is brought back from the water. அந்த தண்ணீரிலிருந்து நாம் மறுபடியும் தூக்குகிறோம். You know, died in Christ and risen. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக எழும்புகிறோம். And we do it all in the name of the Lord. So it is as if God himself is the one who is administering baptism and performing a fulfillment of his word. தேவன் தாமே இந்த ஞானஸ்தானத்தை செயல்படுத்தி தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்பதை காண்பிக்கிறது. You know, and fulfilling his word over that life. So I would like to say this again. Though some of us may know this, but may we understand the depth of it. So water baptism is more than just a formality. செயல்முறையை காட்டிலும் அது ஞானஸ்தானம் மேலானது. அது ஏதோ ஒரு மதப்பிரகாரமான காரியம் அல்ல. இது ஒரு மரணம், ஒரு உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. பாவத்திற்கு மரித்து and raised up now to live unto righteousness as slaves. அடிமைகளாக மறுபடியும் நீதிக்கு வாழும்படியாக உயிர்த்தெழுவதை குறிக்கிறது. And it's a very serious step. இது ஒரு முக்கியமான காரியமாகும். In the life of a believer, வாழ்க்கையிலே a true disciple of Jesus Christ, உண்மையான சீஷனுக்கு we must therefore obey the gospel. சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். The gospel of Jesus Christ, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். And baptism is a clear test of our obedience to the Lord. Yes. இந்த ஞானஸ்தானமானது தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானமானது தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறது ஒரு அடையாளம். நம்மளுடைய கீழ்ப்படுதலுடைய ஒரு சோதனையாகும், கீழ்ப்படுதலுடைய பரிசோதனையாகும். இங்கு அது ஆரம்பிக்கிறது. And that test goes on. இந்த பரிசோதனையானது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெறுகிறது. இங்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், everybody wants to be part of the kingdom of God. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு கொள்ள விரும்புகிறார்கள். But remember, there's a price to be paid for the citizenship of the kingdom. ஆனால் அந்த தேவ ராஜ்யத்தின் குடியுரிமையை பெறுவதற்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். Yes. இது மிக முக்கியமாகும். To enter the kingdom, தேவனுடைய ராஜ்யத்திலே உள்ளே வருவதற்கு we must die to நாம் நிச்சயமாக நமக்காக மரிக்க வேண்டும். இதை யாரும் இப்பொழுது பிரசங்கிக்கிறதில்லை. நான் ஏற்றுவே ஏற்றுக்கொண்டேன், நான் ஏற்றுவே ஏற்றுக்கொண்டேன். ஜீசஸ் இஸ் லிவிங் இன் மீ, என்னில் வாழ்கிறார். நான் அவருடைய குழந்தை. Now this is the common confession. இப்படியாகவே பொதுவான அறிக்கையை நாம் பார்க்கிறோம். While that could be true, அது உண்மையாக இருந்தாலும் they do not realize the other aspect of it. அதனுடைய இன்னொரு காரியத்தை அவர்கள் உணர்கிறதில்லை. That we have to die to நாம் நமக்கு மரிக்க வேண்டும் என்று.
That is the way to secure our citizenship. அந்த வழியின் மூலமாகவே நம்முடைய குடியுரிமையை நாம் பாதுகாக்கிறோம். You know, so as நான் சொன்னது போல, you know, what we are hearing would sound very simple. நாம் கேட்கிறது ஒரு சாதாரணமான காரியமாக தெரியலாம். Brother Joy, what is இதை குறித்து புதியது என்ன? We have experienced that 30 years ago, 40 years ago, 50 இந்த காரியத்தை இந்த காரியத்தை 10, 30, 40 வருடங்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் பல வேளைகளிலே we are visitors in the kingdom of God. இந்த தேவ ராஜ்யத்தின் பார்வையாளர்களாகவே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய சிந்தை, நம்முடைய மனப்பாங்கு is never as a citizen of the kingdom of God. இவைகள் எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடியுரிமை போல இல்லை. It is not reflecting the interest of the country we belong to. நாம் எந்த தேசத்திற்கு சொந்தமாக இருக்கிறோமோ அதன்படியாக காணப்படுகிறது இல்லை. Look at the man who looked for a city whose builder and maker was God. தேவனால் கையினால் கட்டி உண்டாக்கப்பட்ட தேவ நகரத்திற்கு காத்திருந்த அந்த மனிதனை பாருங்கள். Who knew that his citizenship was not here? அவனுக்கு தெரியும் என்னுடைய குடியுரிமை இங்கு இல்லை என்று. Look at the lifestyle of Abraham. பழைய ஏற்பாட்டின் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். He reflected truly. அவன் உண்மையாகவே பிரதிபலித்தான். The citizenship of the country that he belonged to. அவன் எந்த தேசத்தை அவன் சொந்தமாக கொண்டிருந்தானோ அந்த வாழ்க்கை முறையை அவன் வெளிப்படுத்தினான். ஹalleluya. Please allow the word to brush our brains and clean it with the detergent of God's word. தேவனுடைய வார்த்தையினுடைய சௌகாரத்தினால் நம்முடைய மூளை கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போமாக. Yes, the detergent of God's தேவ வார்த்தையினுடைய அந்த சௌகாரம். Yes, that's why ஆகவே தான் இன்று because people have not understood இதை சரியாக ஜனங்கள் புரியாததினால் மறுபடி பிறந்திருக்கிறேன். நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். நான் தேவன் அன்பு செலுத்துகிறேன். அது உண்மைதான். இருந்தாலும் இன்று அநேக ஜனங்கள் want to keep on doing their தங்களுடைய own will சொந்த சித்தத்தை after they are அவர்கள் மறுபடியும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாக அவர்கள் தங்கள் சொந்த சித்தத்தையே தொடர்ந்து செய்ய விரும்புகிறார்கள். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Many, many அநேக அநேக விசுவாசிகள் keep on doing their own will even after they அவர்கள் are saved. அவர்கள் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக கூட தங்களுடைய சித்தத்தையே தொடர்ந்து செய்ய விரும்புகிறார்கள். எங்கே தேவராஜ்யம்? எங்கே ராஜா? அவருடைய குடியுரிமை எங்கே? சுயத்துக்கு மரிப்பது எங்கே? பாவத்திற்கு மரித்தல் எங்கே? இவைகள் எல்லாம் உபதேசமாக இருக்கிறது. It is just something written இது ஏதோ வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கிறது. It's nothing to do with தங்களுடைய வாழ்க்கையில எதற்கும் தொடர்பு இல்லையே. தயவு செய்து may God save our lives. நம்முடைய வாழ்வை தேவன் ரட்சிக்கட்டும். Save us from ourselves. நம்மிலிருந்து நம்மை தேவன் பாதுகாக்கட்டும். Save us from ourselves. நம்மிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கட்டும். பிரபு ஹம்கோ அப்னே ஆப் சே பச்சாயே. God has to save us from our own self life. நம்முடைய சொந்த வாழ்விலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்ய வேண்டும். We need to be நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். So don't take this word. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக எடுக்க வேண்டாம். Let's be open to God's word however simple it may appear. எவ்வளவு சாதாரணமாக இந்த வார்த்தை தெரிந்தாலும் அந்த சாதாரணத்தோடு நீங்கள் எடுக்க வேண்டாம். Today we see that majority of இன்று பெரும்பான்மையான தேவ ஜனங்களை பார்க்கிறோம். They want to keep on doing their own அவர்கள் தங்களுடைய சொந்த சித்தத்தை தொடர்ந்து செய்ய விரும்புகிறார்கள். Even after they're born again for many பல வருடங்களாக ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட. This is why Jesus said those who want to save their own lives will lose ஒருவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அவன் இழந்து போவான். Yes, let's just turn to the book of Matthew chapter 16. மத்தேயு 16 ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். Yes. Matthew chapter 16. மத்தேயு 16
25. Let me read from verse 24. Then said Jesus unto his disciples, If any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அது இழந்து போவான். ஏசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, For whosoever will save his life shall lose it. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அது இழந்து போவான். And whosoever will lose his life for my sake shall find it. நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். For what is a man profited if he shall gain the whole world and lose his own soul? Or what shall a man give in exchange for his மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? So this is the reason the Lord இந்த காரணத்துக்காகவே இயேசு சொன்னார், that those who want to save their own lives are going to lose தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். Yes, and those who lose their lives தன் ஜீவனை இழந்து போகிறவன் are going to gain them or have அதை கண்டடைவான், அதை பெற்றுக் கொள்வான். Yes. Now, many people come into the church அநேக ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள் wanting to live their தங்களுடைய சொந்த வாழ்வை வாழ்வதற்காக. Yes. கவனமாக கேளுங்கள், சபைக்கு அவர்கள் வருகிறார்கள் and they want to live அவருடைய சொந்த வாழ்வை வாழ விரும்புகிறார்கள். But to live their own அவர்களுடைய சொந்த வாழ்வை வாழவே விரும்புகிறார்கள். But they would like to come ஆனால் சபைக்கு வர விரும்புகிறார்கள். They want to continue to live their lives the way they want. அவர்கள் விருப்பப்படி வாழ விரும்புகிறார்கள். Listen carefully. கவனமாக கேளுங்கள் தேவனுக்கு. என்னை கேட்க வேண்டாம், தேவ சத்தத்தை கேளுங்கள். Listen to that voice which is beyond the words. மனிதனுடைய வார்த்தைக்கு மேலாக இருக்கிற தேவ சத்தத்தை கேளுங்கள். Today, you know, the churches are filled with men and women who want to continue to live the way they want to live. இன்றைய சபையானது யாரெல்லாம் தங்களுடைய விருப்பத்தின்படி தொடர்ந்து வாழ விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. Our churches and fellowships are not free from it. நம்முடைய சபையும் ஐக்கியமும் இதற்கு விதிவிலக்கல்ல. We know how much we want our wills to be done. நம்முடைய வாழ்விலே நம்முடைய சித்தங்கள் எவ்வளவாக செயல்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். We can justify that. அதை நாம் நியாயப்படுத்தலாம். We can make ways for our wills to continue to have its own நம்முடைய சித்தமானது தொடர்ந்து வழியை கொண்டிருப்பதற்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். தயவு செய்து, தேவன் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். தேவன் இதை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார் from our own self நம்மளுடைய சுய வாழ்வில் இருந்து. Yes. Now remember, இப்போது உணருங்கள், when a man wants to do his ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சித்தத்தை செய்ய விரும்பும் பொழுது ஒரு மனிதன் தன் சித்தத்தை செய்ய விரும்பும் பொழுது ஜப் ஏக் வியக்தி அப்னா இச்சா கர்னா சாத்தா ஹை then அதற்கப்புறம் அந்த மனிதன் bypasses God's will தேவ சித்தத்தை அவன் புறந்தள்ளுகிறான், bypasses அதை கடந்து செல்கிறான். I would say மறுபடியும் சொல்கிறேன், when a person wants to do his ஒரு மனிதன் தன்னுடைய சித்தத்தை செய்ய விரும்பும் பொழுது he is bypassing the will of God தேவ சித்தத்தை அவன் புறந்தள்ளுகிறான். Correct. We do not realize this. இதை நாம் பல நேரங்களில் உணர்கிறதில்லை. We do not realize this. இதை பல நேரங்களில் உணர்கிறதில்லை. We just continue to do what we think is right. நாம் எது சரி என்று நினைக்கிறோமோ அதையே தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்கிறோம். Many do not see. அநேகர் தேவ சித்தத்தை தேடுகிறதில்லை. So brothers and sisters, the church realm is filled with people who want to continue to do their own அதே சபை மண்டலமானது யாரெல்லாம் தங்களுடைய சொந்த சித்தத்தை செயல்படுத்த விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. ஆனால் உணருங்கள், அவர் நமக்காக மரித்தார் that we will no longer live unto இனி நமக்காக வாழாதபடிக்கு. Oh, let's just turn to that அந்த வேத போதிக்கு செல்வோம்.
ரெண்டு கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் And that he died for all, that they which live should not henceforth live unto themselves, but unto him. பிழைத்திருக்கிறவர்களினை தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் அவருக்கென்று வாழும்படியாக பிழைத்திருக்கும்படியாக Henceforth live unto and that he died for all that they which live should not henceforth live unto themselves but unto him which died for them and rose again பிழைத்திருக்கிறவர்களின் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து எழுந்தவருக்கு பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் so we see ஆகவே நாம் தெளிவாக பார்க்கிறோம் you know அவர் மரித்தார் that we should not live for ourselves but we should die to others நாம் நமக்கென்று பிழைத்திராதிருக்கும்படி நமக்கென்று மரிக்கும்படியாக அவர் மரித்தார் you know so this is the principle of the kingdom இதுவே தேவ ராஜ்யத்தினுடைய நீதியாகும் this is how we secure our citizenship இப்படியாகவே நம்முடைய குடியுரிமையை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம் remember we are not on a visit to the kingdom இந்த தேவ ராஜ்யத்திற்கு பார்வையாளர்களாக நாம் வருகிறதில்லை என்பதை உணர வேண்டும் But we are born in நாம் இந்த தேவ ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறோம் We need to remind ourselves நாம் இதை உணர வேண்டும் We are dead to sin and we are freed from it and now we must live unto righteousness we must live unto the king நாம் பாவத்திற்கு மரித்தோம் இப்பொழுது நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் இப்பொழுது நாம் தேவ ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம் That is the mindset we all need to have brothers இப்பொழுது தேவ ராஜ்யத்தில் நாம் நீதிக்கு நேராக வாழ வேண்டும் இந்த சிந்தையை கொண்டிருக்க வேண்டும் We are not to continue to do our will our own will by passing the will of God in நம்முடைய வாழ்விலே தேவ சித்தத்தை புறந்தள்ளி விட்டு நம்முடைய சித்தத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாக நாம் இருக்க கூடாது You know when we read through the verses here in 2 Corinthians chapter 5 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது You know we read in verse 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் Now then we are ambassadors for நாம் இப்பொழுது தேவனுக்கு தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் We are not only a people of his kingdom நாம் தேவ ராஜ்யத்தினுடைய ஜனங்கள் மட்டுமல்ல but we are the ambassadors of the kingdom of God upon இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் That's what இதையே பவுலானவர் சொல்கிறார் Not only we are not part of this kingdom here upon இந்த பூமியின் ராஜ்யத்திற்கு உரியவர்கள் இல்லாதவர்கள் மட்டுமல்ல we are not part of this world or the kingdom இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கும் பங்கானவர்கள் அல்ல நாம் we are part of the kingdom நாம் தேவ ராஜ்யத்தினுடைய பங்காளிகள் hallelujah what a wonderful concept என்ன ஒரு அற்புதமான சத்தியம் இது while we are in நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது We are not part of the kingdoms of இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல but we belong to another ஆனால் நாம் வேறு ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் and that is how Abraham அப்படியாகவே அபிரகாம் வாழ்ந்தார் you know as a stranger as a ஒரு அந்நியனாக ஒரு பரதேசியாக வாழ்ந்தார் belonging to another இன்னொரு ராஜ்யத்திற்கு உட்பட்டவராக and representing that kingdom அந்த ராஜ்யத்தை இந்த பூமியிலே பிரதிபலிக்கிறவராக வாழ்ந்தார் now that is very important ஆகவே இது மிக மிக முக்கியமாகும் தேவ ஜனங்களே and this is what paul says இதையே பவுலானவர் வேறு வார்த்தையில் you are ambassadors நீங்கள் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்கிறார் yes ambassadors ஸ்தானாதிபதிகள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்கிறார் you know again in ephesians chapter மறுபடியும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே and verse 20 வசனம் Paul again says, மறுபடியும் சொல்கிறார் for which I am an ambassador in bonds that therein I may speak boldly as I ought to speak பதம்போது சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாக நான் அதைப் பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக என்று சொல்கிறார் yes hallelujah Paul ஆனவர் சொல்கிறார் we are ambassadors நாம் தானாதிபதிகள் he says it again in the book of Ephesians மறுபடியும் எபேசியர்லே வாசிக்கிறோம் you know so it's a wonderful thing இதை பார்ப்பது மிகவும் அற்புதமான ஒரு காரியம் we are
in this நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது we are not part of the kingdom இந்த உலகத்தின் ராஜ்யங்களினுடைய பங்காளிகள் நாம் அல்ல we are citizens of the kingdom of God நாம் தேவ ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் and we have obtained that citizenship through death and resurrection through new birth இந்த குடியுரிமையை நாம் மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் மறுபிறப்பின் மூலமாகவும் பெற்றிருக்கிறோம் we do not belong to நாம் இந்த உலகத்தின் சொந்தமானவர்கள் அல்ல தேவன் நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யட்டும் we belong to another நாம் வேறு ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் how conscious எவ்வளவு உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் yes how conscious I have to be you have to be நம்முடைய வாழ்விலே நீங்களும் நானும் எவ்வளவு உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் reminding நம்மை நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் that we belong to another நாம் வேறு ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று look at again the life மறுபடியும் ஆபிரகாமின் வாழ்வை பாருங்கள் how he reminded தன்னை எவ்வளவு அவனை ஞாபகப்படுத்திக் கொண்டார் that he does not belong to this இந்த தற்கால உலகத்திற்கு அவர் சொந்தமானவர் அல்ல என்றார் அவர் வேறொரு ராஜ்யத்திற்கும் நகரத்திற்கும் உரியவர் என்று வாழ்ந்தார் அதை அவர் அரவணைத்துக் கொண்டார் and he represented that in the world அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்திலே அவர் வெளிப்படுத்தினார் I want to show you something more இன்னும் அதிகமான காரியத்தை சொல்கிறேன் and may God நம்முடைய கண்களை தேவன் திறக்கட்டும் you know we are not only the ambassadors of the king naam andha rajavude sthanadhipadigal mathramalla no but we are also a people with naam a message naam oru seediyai kondirukkira janangalum kuda you know here we read vaasikkirom that god has given devan namakku koduthirukkar a wonderful truth of reconciliation oppuravagadal engira arbudhamana oru satyathai namakku koduthirukkar Now let's just read verse 18. 2 Corinthians 5:18. And all things are of God who hath reconciled us to himself by Jesus Christ and hath given us the ministry of reconciliation. இது எல்லாம் தேவனாலே உண்டாகி இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். Yeah. You know so when God has reconciled us Devan nammai avarodu kuda oppuravaakiya bodhu and has given us also a message and namakku melum oru ooliyathiyum oru seediyum koduthirukkar Paul is writing to the Corinthian vishwasigalukku Paul solugirar it is a ministry given to every believer ella vishwasigalukkum Devan oru ooliyathai koduthirukkar given to every disciple of Jesus Christ ஏசுவின் ஒவ்வொரு சீஷர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் You don't have to go for a special training. சிறப்பு பயிற்சி செய்ய வேண்டாம். It's a calling of every true believer. ஒவ்வொரு உண்மையான விசுவாசியினுடைய அழைப்பு இதுவாகும். Every true citizen of the kingdom. தேவ ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இது இருக்கிறது. You know, you have been reconciled. நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டீர்கள். And then he has given you a ministry of reconciliation. தேவன் உங்களுக்கு ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். You know, a ministry of reconciliation. அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியமானது You know that will motivate you and me to live for Christ as our king and our lord. இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கும் தேவ கிறிஸ்துவை ராஜாவாகவும் ஆண்டவராகவும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் தொடர்ந்து இது உதவி செய்கிறது. இந்த உபரவாகுதல் நம்மை வாழ்வதற்கு ஊக்குவிக்கிறது. To live for Christ as our king and as our lord. கிறிஸ்து நம்முடைய ராஜா நம்முடைய ஆண்டவர் என்பதை வாழ்வதற்காக ஊக்குவிக்கிறது. அவர் ராஜா और और हमारा प्रभु है उसके लिए जीने के लिए हमें प्रभावित கிறிஸ்துவானவர் நம்முடைய ராஜா நம்முடைய நம்முடைய ஆண்டவர் என்பதின்படி வாழ்வதற்கு அது ஊக்குவிக்கிறது இது மிக முக்கியமாகும் you know let me just read it from the JB Phillips JB Phillips மொழியாக்கத்தை வாசிக்கிறேன் you know it says சொல்கிறது all this is god's doing for he has reconciled us to himself through Jesus Christ for he has reconciled us to himself through Jesus Christ and he has made us agents of reconciliation we have become ambassadors of reconciliation நாம் அந்த ஒப்புரவாகுதலின் ஸ்தானாதிபதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம்
What a ministry. என்ன ஒரு ஊழியம் இது. What a responsibility given to every citizen. ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தேவ ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் என்ன ஒரு வெளியேறப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are ambassadors with a message. நாம் ஒரு செய்தியோடு கூட இருக்கிற ஒரு ஸ்தானாதிபதிகளாகும். God has committed unto us a message. தேவன் நமக்கு ஒரு செய்தியை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். And what is that message? அந்த செய்தி என்ன? Be reconciled to God. தேவனுக்கு ஒப்புரவாகுங்கள். But the sad thing is, ஆனால் கவலையான காரியம் என்னவெனில், God's people, தேவ ஜனங்கள், have so settled and become one with the present world. இந்த உலகத்தோடு கூட ஒன்றிணைந்து அவர்கள் தரித்து வாழ்கிறார்கள். They are so settled with the world here. அவர்கள் இந்த உலகத்தோடு கூட ஒன்றாக போய்விட்டார்கள். They are so settled with the kingdoms of this earth. இந்த பூமியினுடைய ராஜ்யங்களோடு கூட இணைந்து செயல்படுகிறார்கள். The kingdoms of this world. இந்த உலகத்தின் ராஜ்யங்களோடு கூட. They lost the message. அவர்கள் அந்த செய்தியை இழந்து விட்டார்கள். That's a sad state of the church. இந்த சபையினுடைய கவலையான நிலை இது. That's a sad state of believers today. இன்றைய விசுவாசியினுடைய கவலையான நிலையாகுது. Oh may God help us to understand this truth. இந்த சத்தியத்தை புரிந்துகொள்ள தேவன் உதவி செய்யட்டும். Yes. My brothers and sisters. என் தேவ ஜனங்களே, where are we in our lives? நாம் எங்கே இருக்கிறோம் இந்த வாழ்விலே? Where are we in our lives? நம்முடைய வாழ்விலே எங்கே இருக்கிறோம்? Where are we found today? இங்கு நாம் எங்கு காணப்படுகிறோம்? Do you realize? நீங்கள் இதை உணர்கிறீர்களா? Your great calling. உங்களுடைய மிகப்பெரிய அழைப்பை. As a disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சீஷராக. Let us stop living with that mentality and attitude with which we have lived all these years. இத்தனை வருடங்களாக நாம் எந்த மனப்பான்மையோடு கூட மனநிலையோடு வாழ்ந்தோமோ அதிலிருந்து நாம் அதை அப்படி வாழ்வதை நிறுத்துவோம். You are a man and a woman with a message. நீங்கள் செய்தியோடு கூட ஒன்றிருக்கிற ஒரு மனுஷியாகும். நீங்கள் ஒரு ஸ்தானாதிபதி. செய்தியோடு இருக்கிற ஒரு ஸ்தானாதிபதி. அந்த செய்தி என்ன? தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்பதாகும். தேவனோடு கூட சரி செய்யுங்கள். தேவனோடு கூட சரியாகுங்கள். Yes. Settle things with the living God. ஜீவனுள்ள தேவனோடு கூட காரியங்களை சரிப்படுத்துங்கள். But how can we deliver that message when we are one with this world that is rebelling against God? ஆனால் தேவனுடைய காரியங்களோடு கூட எதிர்த்து நிற்கிற இந்த ஜனங்களோடு கூட நாம் ஒன்றி போயிருந்தால் இந்த செய்தியை நாம் எப்படி கொடுக்க முடியும்? Amen. Amen. Nobody said amen. May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். May God realize. தேவன் நமக்கு உணர்த்தட்டும். May God's word prick us. தேவனுடைய வார்த்தை குத்தட்டும். As the word of God says, and they were pricked in their hearts. அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. That is one thing God's word will do to an open heart. திறந்திருக்கிற இருதயத்திலே தேவன் இந்த காரியத்தை செய்வார். This is the work. இந்த கிரியைதான். God's word will prick them. தேவ வசனம் அவர்களை குத்தும். Pierce their hearts. அவருடைய இருதயத்தை உருவ குத்தும். They were pricked in their hearts. அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். And then they said, மேலும் அவர்கள் கேட்டார்கள், Men and brethren, what shall we do? சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Such lives tonight? இன்று இரவு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கிறதா? May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். I'm going to stop here. இங்க நான் நிறைவு செய்கிறேன். And if I go on, then it will take another 45 minutes to complete. இன்னும் நான் பிரசங்கித்தால் அதிக நேரம் எடுக்கும். But I will stop here. நான் இங்க நிறைவு செய்கிறேன். Because I said we will have 1 hour time. நமக்கு ஒரு மணி நேரம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அப்படியால். May God help us to take this word. இந்த வார்த்தையை பெறுவதற்கு தேவன் உதவி செய்யட்டும். God change us. தேவன் நம்மை மாற்றட்டும். உணர்ந்து கொள்ளுங்கள். No visitors. எந்த ஒரு பார்வையாளரும் இல்லை. தேவ ராஜ்யத்திலே பார்வையாளர்களாக நாம் வாழ முடியாது. இந்த உலகத்தின் நிரந்தர குடிமக்களாக வாழ முடியாது. இதற்கு மாறாக இருக்க வேண்டும்.
May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். If we realize, நீங்கள் இதை உணர்ந்தால், we are the permanent residents of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் நிரந்தர குடிமக்கள் என்று நினைத்தால், then we will live like Abraham of old. நாம் பழைய ஏற்பாட்டின் ஆபிரகாமைப் போல வாழ்வோம். We will live as strangers and pilgrims. நாம் அந்நியனாக பரதேசியாக வாழ்வோம். We will live as ambassadors. நாம் சாராதிபதிகளாக வாழ்வோம். We will be representing God and His kingdom in this present world. இந்த உலகத்திலே தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம். There are no visas, no visitors to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பார்வையாளர் இல்லை. Has to die in us. அப்படிப்பட்ட மனநிலை நம்மளுக்கிலிருந்து மறிக்க வேண்டும். We cannot be members in the body of Christ wanting to do our will. நம்முடைய சித்தத்தை செய்து கொள்ள விரும்பி தேவ ராஜ்யத்தில் காணப்பட முடியாது. If one wants to do his own will, remember, he is bypassing the will of the Father, the will of the Lord in his life and her life. ஒருவனும் ஒருவளும் தன்னுடைய சொந்த சித்தத்தை தொடர்ந்து செய்ய விரும்பினால் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்ய முடியாது. So may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். May God save us. தேவன் நம்மை பாதுகாக்கட்டும். We were slaves to sin. நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். But we are dead now. இப்பொழுது நாம் மரித்திருக்கிறோம். We are liberated. நாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். Like the old slaves. அந்த பழைய அடிமைகள் பாடியது போல. I will see Peter. நான் பேதுருவை பார்ப்பேன். I will see John. நான் யோவானை பார்ப்பேன். I will say hello to Saint Paul. நான் பவுலுக்கு ஹலோ சொல்லுவேன். They realize in reality the real liberation in their natural bondage. The natural bondage can only come through death. அவர்கள் தங்களுடைய சரீரத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மரணத்தின் மூலமாக மாத்திரமே விடுதலை செய்யப்பட முடியும் என்று விசுவாசித்தார்கள். அதுவே they realize that. அதை அவர்கள் உணர்ந்தார்கள். Even so, அப்படியாகவே may God help us to realize. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Real liberation can come to us. நமக்கு உண்மையான விடுதலை when we really give ourselves to death. மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறதின் மூலமாகவே this self life. இந்த சுயத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறதின் மூலமாகவே வருகிறது. Henceforth no man liveth unto himself but unto Christ. Who died for us. இனிமேல் யாரும் தனக்காக வாழ்வதில்லை, தனக்காக மரித்தவருக்காக வாழ்கிறார்கள். You and I have a tremendous message to this world. ஆகவே இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய மிக வல்லமையான ஒரு செய்தி நம்மிடத்தில் இருக்கிறது. You know, and that is be reconciled to God. தேவனுக்கு ஒப்புரவாகுங்கள். And you know, remember that there's a ministry given to every citizen of the kingdom of God. தேவனுடைய குடிமக்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு ஊழியம் இருக்கிறது. Yes, that is the message. அதுவே செய்தியாகும். We will see more as God would lead. தேவன் நம்மை வழிநடத்தியபடி இன்னும் வருங்காலங்களில் பார்க்கலாம். தேவ வார்த்தைக்கு நாம் திறந்திருப்போம். தேவன் நம்மை மறுபடியும் கழுவி சுத்திகரிக்கட்டும். Let's not say that well, oh these are things I know. இதை எனக்கு தெரியுமே என்று நான் சொல்ல வேண்டாம். But as I said, நான் சொன்னது போல the open heart will experience the prick of his word, then we will say, men and brethren, what shall we do? தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யுமானால் அது நம்முடைய இருதயத்திலே குத்தும். நாம் கேட்போம், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. May God help us. Shall we all stand up in his presence? அவருடைய பிரச்சனத்தில் நாம் எழுந்து காணப்படுவோமா? தேவனுடைய தேவத்தில் சந்திப்போம். Thank you, Jesus. May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Thank you, Lord. If you would ask us, or ask the Lord, if you would ask the Lord, what shall we do? What shall I do? You will get an answer as those people in those times received an answer from God. May God help us. I would request Jomon to come forward and close.